Doctor, you have given him 24 hours time. It is already over. See, it's a very complicated operation. There is a small particle of bullet inside his heart. Doctor, and we have done our best to make him all right. Doctor, and the patient is conscious. Really? Come, let's go. Get the injection. Quick! இந்த மாதிரி கேஸ் லட்சத்துல ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா இவர் எமம் வாய் வரைக்கும் போய் எகிரி குதிச்சிட்டாரு. ஐ டெல் யூ, இனிமே இவருக்கு சாவே கிடையாது. அண்ணா, ஏன் பாக்குறீங்க? நான் உங்களை அப்படி கூப்பிட கூடாதா? இல்லம்மா, இது வரைக்கும் யாரும் என்ன அப்படி கூப்பிட்டதில்ல. ஆமா, என்ன பிழைக்க வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? இல்லண்ணா, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்க பொழைச்சதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே ஆச்சரியத்துல மூழ்கி கிடக்கு. உங்களுக்கு இங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பேரு? மார்க்கண்டேயன். நான் மறுபடி எடுத்ததால எனக்கு புது பேரா? ஆமா அண்ணா, இவ்வளவு கஷ்டத்துல நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்கன்னா அது உங்க மனைவியோட தாலி பாக்கியம் தான். நாம வேற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிருக்கலாம்ல, இந்த வீட்ல ஏன் தங்குறீங்க? ஏன் மகாராணிக்கு இந்த வீடு பிடிக்கலையா? அதுக்கு நீங்க வேற ஒருத்தர் ரூம்ல தங்குறதுனால அசூசியா இருக்கு. ஏய், அறிவு கிட்டத்தனம பேசாத. பிரியடியர் எனக்கு அப்பா மாதிரி, இந்த வீடு என் வீடு மாதிரி. ஆமா, நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சுக்குவீங்க. ஏங்க, அந்த ஆள் மொழிய சரியீங்க? அந்த ஆள் மொழிய அப்படித்தான். சும்மா இருங்க. எனக்கு அந்த ஆள் வந்து அவரே வந்து போலாம். அட போகலாம் வா. சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பாரு, உன் மொழியே சரியில்லைன்னு சொல்ற. அதான்டா, இந்த மாதிரி சாயம் போன சட்டையெல்லாம் போடக்கூடாது. என்ன மாதிரி நீட்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி பட்டிக்கு அடுப்பும்பளே நம்புவாங்க. ஆமா, இவன் முழிக்க எப்படி பயப்படுறியே? இவங்க அப்ப மொழிய பார்த்தா எப்படி பயப்பட போறியோ? அடிகிரி போலாம். ஆ, போலாமே வா. வாங்க சுதா. சுதா, மிஸ்டர் அழகிரி, பிரிகேடியர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. தேசத்துக்காக பாடுபடுறவர் நீங்க. உங்க குழந்தைக்கு இங்க ஸ்கூல்ல இடம் கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏம்மா, இங்க இருந்து நீ நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன் ஃபாதர். வெரி குட். அழகிரி, எங்கடா போற? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை துரத்திட்டு போறாங்க, பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். புதுச்சே செய்ய ஆரம்பிச்சா டெய்லி இதே பொழப்பா போயிடும். வீண் பம்ப் நமக்கு வேண்டாம். வாட பாருங்க, நான் ஒரு மிலிட்டரிக்காரன், என் வாழ்க்கையை புது சேவை செய்யத்தான். நீங்க ராசாத்திய கூட்டிட்டு போங்க. மாமா. என்ன மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. இந்த பாரு ராசாத்திய, நீ ஒன்னும் பயப்பட வேணாம், போய் வீட்டுல போயிரு. போ. நீங்க செஞ்ச உதவிய சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தினீங்க. கடவுள் டெய்லி ஆள் அனுப்பி காப்பாற்ற மாட்டாரியா? நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பலாமா? தப்புதாங்க ஐயா. இனிமே சூதானமா பாத்துங்க, நான் வரேன்.
அழுகிரியோட கடுமையான கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். அவனால நிச்சயமா நம்ம உயிர் காப்பாத்துதான். அவன் கண்ணில் படாம இந்த ஊரை விட்டு ஓடுறதா நமக்கு சேஃப். டேய் என்னடா அவன் சுத்த பைத்தியா தானே பேசுறான். ஏடா நம்ம மூணு பேர்த்தையும் அவன் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஏடா நம்மளடா தப்பு பண்ணோம், தண்ணி அது பண்ணுச்சு. ஏடா நாம்பளடா அவளை கொலை பண்ணோம், அவளா குத்திட்டு செத்து போயிட்டா. சும்மா இருந்தாடு, அவன் நம்ம மூணு பேர்த்தையும் நல்லாவே பாத்துருக்கான்டா. அவன் வாழ்க்கைய நம்ம பாழாக்கியிருக்கோம். பழகி வச்சு இருக்கிறவனுக்கு மூணு பேர் என்னடா, 300 பேர் வந்தாலும் அவனை தடுக்க முடியாது. டே ராமு, நீ சொல்றதா கரெக்ட். நான் இன்னைக்கே மெட்ராஸ் போறக்கு புளூ மண்டல்ல டிக்கெட் எடுத்துட்டேன். நீ என்ன செய்ய போற? நான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல கல்கட்டா போறேன். ஒண்ணு அவாடங்கணும், இல்ல அவன் கோபம் அடங்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.